நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்கள், நம்ம பாருங்கள், டிஆர்பிக்கான பிஓ தாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சைக்காலஜி ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம், ஸோ தமிழும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம், ஓகேங்களா? ஸோ மற்ற சப்ஜெக்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? சரிங்க, இப்போ இதில் சில முக்கியமான டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அந்த திட்டங்கள், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா? அது மூலம் நம்ம பார்க்க போகிறது வானவில் மன்றம். என்னதுங்க வானவில் மன்றம் அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைமில் மாணவர்களோட அந்த கற்றல் குறைஞ்சிச்சு இல்லையா, ஸோ அதுக்கான திட்டங்கள் தான் நிறைய வந்து வந்திருக்கு. ஸோ வானவில் மன்றம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் கணித பாடத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தப்பட்ட திட்டம், ஓகேங்களா? ஸோ அப்போ அறிவியல் மற்றும் கணிதம் இது ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணணும், மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும், எல்லாமே அவங்க செய்முறை மூலமாக கற்றுக்கணும், எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக செஞ்சு கற்றுக்கணும், ப்ராக்டிக்கலாக செஞ்சு அவங்க பழக்கப்படுத்தணும் அப்படின்றதுனால ஏற்படுத்தப்பட்ட அந்த மன்றம் தான் வானவில் மன்றம். அப்போ கணித மற்றும் அறிவியல் பாடத்தோட தொடர்புடையது, ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்டெம் அப்படின்ற அந்த இது பயன்படுத்துகிறாங்க, ஸ்டெம் திட்டம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்டெம் திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அந்த வானவில் மன்றம் தான். ஸ்டெம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ், டினா டெக்னாலஜி, இனா இன்ஜினியரிங், எம்னா மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா? அப்போ எஸ்னா பாருங்கள் சயின்ஸை குறிக்குது, டினா டெக்னாலஜியை குறிக்குது, இனா இன்ஜினியரிங், எம்னா மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா? அப்போது இந்த நான்கு பகுதிகளையும், ஓகேங்களா, இந்த நான்கு பகுதியும் உள்ளடக்கிய ஒரு பாடப்பகுதி என்ன பண்ணணும், மாணவர்களுக்கு கொடுக்கணும், எக்ஸ்பிரிமெண்ட்டாக கொடுக்கணும். அவன் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், சயின்ஸாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த நான்கு துறைகள் தான் இப்போ வருங்காலத்தில் என்ன பண்ண போகுது, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு போது, எந்த காலத்துலையும் இது வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நான்கு துறைகள். ஸோ இதில் மாணவர்களோட கற்றல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டெம் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் கலந்துக்கிறவங்களும் ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ எப்போ அது துவங்கப்பட்டது அப்படின்னா 28/11/2028, நல்லா நான் போச்சுங்க, 28/11/2022 தாங்க இது ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸோ நவம்பர், ஓகேங்களா? ஸோ 28/11/2022, ஓகேங்களா? சரிங்க, இது என்னென்னா 6 முதல் 8 வகுப்பு வரை, ஸோ எந்த கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 தாங்க. ஸோ 6 to 8 வரையில் இருக்கிற அந்த பசங்களில் அந்த மாணவர்களுக்கான அந்த கற்றல் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இதில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெம் கருத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த எந்த வகுப்பு போகிறவங்களோ அந்த வகுப்புக்கு போயிட்டு அந்த மாணவர்களை உட்கார வச்சு சயின்ஸ்லையோ இல்லை மேத்தமெட்டிக்ஸ்லையோ இருக்கிற அந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சிறப்பாக செஞ்சு காட்டி அதை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கற்றலை வந்து ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. அப்போ 6 முதல் 8 வகுப்பு வரை இருக்கிற மாணவர்களுக்கு பயன்படக்கூடியது, ஓகேங்களா? அடுத்ததில் மொத்தம் எத்தனை ஸ்டெம் கருத்தாளர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா 710, ஓகே, எவ்வளோங்க, மொத்தத்தில் 710 ஸ்டெம் கருத்தாளர்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, பயன்படுத்தப்பட்டிருக்காங்க, இன்னும் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, இந்த ஒர்க்கை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? அப்போ 710 ஸ்டெம் கருத்தாளர்கள். சரிங்க, இது எங்கே ஆரம்பிக்கப்பட்ட இடம், இதாங்க ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ வானவில் மன்றம் எங்கே வந்து முதலமைச்சரால் துவக்கி வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டூர் பாப்பாக்குறிச்சி அரசு ஆதி திராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருச்சி, எங்கங்க, திருச்சியில் காட்டூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பாப்பாக்குறிச்சி அரசு ஆதி திராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஓகேங்களா? இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, நல்லா நான் வச்சுங்க, அரசு ஆதி திராவிடர்னால பெண்கள் மேல்நிலைப் பள்ளி திருச்சி, இங்கே தான் வானவில் மன்றம் என்ன பண்ண வச்சிருக்கு, நம்ம முதலமைச்சரால், தமிழக முதலமைச்சரால் வந்து துவக்கப்பட்டிருக்கு. இதனோட அடிப்படை முழக்கம், சரிங்க, இந்த வானவில் மன்றத்தோட அடிப்படை முழக்கம் என்ன அப்படின்னா, எங்கும் அறிவியல் யாவும் கணிதம், ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், நல்லா நான் போச்சு, ஓகேங்களா? ஸோ இதனோட அடிப்படை முழக்கமாக எதை வச்சுருக்காங்கன்னா, எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அப்படின்ற அந்த அடிப்படை நோக்கத்தோடு தான் இந்த வானவில் மன்றம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஏற்படுத்தப்பட்டிருக்கு, எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். அடுத்து ஸ்டெம் திட்ட மாநில வல்லுநர் குழு உறுப்பினர், ஓகேங்களா? நான் பார்த்தலையா, ஸ்டெம் அப்படின்ற கருத்தாளர்கள் தான் அதில் பயன்படுத்தப்படுறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மாநில அளவில் ஒரு குழு உறுப்பினரை நியமிச்சிருக்காங்க, அவர் யாருன்னா பேராசிரியர் கா லெனின் பாரதி, ஓகேங்களா? ஸோ லெனின் பாரதி அப்படின்றவர் தான் இந்த ஸ்டெம் திட்ட மாநில வல்லுநரோட குழு உறுப்பினராக வந்து இருக்கார், ஓகேங்களா? பேராசிரியர் கா லெனின் பாரதி. இது என்னன்னா, ஏன், எதற்கு, எப்படி என கேள்வி கேட்டு விடை தேடும் சமூகத்தை உருவாக்க வேண்டும், ஓகேங்களா? ஏன்னா இங்கே என்ன பண்ணுறோம், மேக்ஸாக இருந்தாலும் சயின்ஸாக இருந்தாலும் இங்கே என்ன பண்ணுறாங்க, அதை ப்ராக்டிக்கலாக விலக்கி நடத்துறதுனால அப்போ மாணவர்களுக்கு என்ன பண்ணணும், ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி வருது, எப்படி இப்படி நடக்குதுன்ற அந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வத்தை உண்டு உண்டாகக்கூடியது தான் இதனோட அடிப்படையான அந்த நோக்கமே, ஓகேங்களா? அப்போ ஏன், எதற்கு, எப்படி என கேள்வி கேட்டு விடை தேடும் சமூகத்தை உருவாக்குறதா வந்து பார்த்தா இந்த வானவில் மன்றத்தோட அடிப்படையான நோக்கம், ஓகேங்களா? ஸோ இதுக்காக எவ்வளோ நிதிங்க ஒதுக்கப்பட்டது அப்படின்னா 25 கோடி, ஓகேங்களா? ஸோ 25 கோடி நிதி வந்ததுக்கு என்ன பண்ணப்பட்டது, ஒதுக்கப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 100 நடமாடும் கணித மற்றும் அறிவியல் ஆய்வகங்கள் என்ன பண்ணப்பட்டதுங்க, முதலமைச்சரால் வந்து துவக்கி வைக்கப்பட்டது. எவ்வளோங்க, 100, ஓகே, அந்த எண்ணிக்கை தான் ரொம்ப முக்கியம், 100 நடமாடும் மற்றும் கணித ஆய்வகங்கள் வந்து
முதலமைச்சரால் வந்து துவக்கி வைக்கப்பட்டது. ஓகேங்களா? சரிங்க. இப்போது நம்ம வானியல் மன்றத்தை தான் பார்த்தோம். அதில் எதெல்லாம் முக்கியமானதோ கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாஸோ அது மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா டைம் இல்லாதனால நம்ம அதை மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இல்லைனா நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கண்டானா, இது நிறைய இருக்குது, நம்ம டீப்பாக பார்த்து போயிருக்கலாம். ஆனால் இதுதாங்க. ஓகேங்களா? எதுக்காக ஏற்படுத்திருக்காங்கன்னா, அறிவியல் மற்றும் கணித பாடத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தணும். ஸ்டெம் அப்படின்றத வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 28/11/2022 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6th to 8th வரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். 710 ஸ்டெம் கருத்தாளர்கள் வந்து இதில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அது எங்கே ஆரம்பிக்கப்படுறாங்கன்னா திருச்சியில் காட்டூர், அதாவது பாப்பாக்குறிச்சி அரசு ஆதி திராவிடனால பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானவியல் மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. இதனோட அடிப்படை முழுக்கம் எங்கு அறிவியல் யாவும் கணிதம். ஸோ இதனோட மாநில வல்லுநர் குழு உறுப்பினர் யார் பார்த்தீங்கன்னா லெனின் பாரதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் இதற்கு எப்படின்ற கேள்வி கேட்குற சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றதான் இதனோட இன்னொரு நோக்கமும். இதுக்காக 75 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எவ்வளோ நடமாடும் கணிதம் மற்றும் அறிவியல் ஆய்வுகளை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 நடமாடும் கணித அறிவியல் ஆய்வுகளை என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ வானவில் மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுன்னு 2 இதில் இருக்குது. ஒரே வீடியோவில் பார்த்தா வந்து கன்ஃபியூஸ் ஆகுன்றதால் நம்ம என்ன பண்ணலாம், தனி பார்க்கலாம். ஸோ வானவில் மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பார்த்து வச்சிங்க. ஒரு கொஸ்டின் வந்தால் கூட நம்மளுக்கு பயங்கர யூஸ் தான். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.